श्रीमते निहवांत महादेशिगाय नमः। नवमणि मालையில முதல் பாசுரம் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். இதிலே அவதாரிக முடிஞ்சு முதல் பாசுரமான ஒருமதி என்பர் உளம் கவர்ந்தன அப்படின்ன பதத்துக்கு நம்ம வியாக்கியானம் பார்த்தாச்சு. அடுத்த வரியானது ரெண்டாவது உலகமடங்க வளர்ந்தளந்தன அப்படின்னு பெருமாள் லோகத்தை அளந்த விஷயத்தை இங்கே மங்களாசாசனம் பண்ணுற சுவாமி தேசிகன் முதல் வரிக்கும் ரெண்டாவது வரிக்கும் சங்கதி என்னன்னு பார்த்தாக்கா முதல்ல ஒருமதியான நிச்சிந்தையோடு பெருமாளே பிராபிய பிராபகம்னு நினைத்து கொண்டு அவனையே நாம் அடைய வேண்டும் என்று அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களை அங்கு மங்களாசாசனம் பண்ணர். ஒருமதி என்பர் உளம் கவர்ந்த திருவடிகள் இந்த தெய்வநாயகன் திருவடிகள்னு சுவாமி தேசிகன் நிர்தாரணம் பண்ணர். அதாவது ஆழ்வாராதிகளும் ஏகச்சந்தையனாய் இருக்கக்கூடிய முனிகளும் மனசில் நினச்சிட்டா அந்த திருவடியை. அடுத்தது இந்த சங்கதியானது ஏன் நினச்சான்னு கேட்குறதுக்கு இந்த திருவடிகள் பண்ணிய சேட்சிதங்களை வா நினச்சி பார்க்கணும். அதனாலே ஃபஸ்ட்டு பெருமாள் மச்சகூர்ம வராக நிசும்ம வாமன அவதாரம் பண்ணும்போது இந்த அவதாரம் ஒரு மனுஷ்ய அவதாரமாக பெருமாள் பண்ணுறார். அப்படி பண்ணி அந்த திருவடியாலே அளக்க முடியல இந்த லோகத்தை. பெருமாள் திருமேனியை பெருக்கின்றார். அதுதான் இங்கே சுவாமி சாய்க்கிறார். உலக மடங்க வளர்ந்தளந்தன அப்படின்னு சங்கதி பெருமாள் பண்ண சேட்டிதங்கள்லேருந்து இந்த வரியிலேருந்து சாதிச்சார் சுவாமி தேசிகன். இப்போது பெருமாள் கஷ்யப ரிஷிக்கும் அதிதிக்கும் பிறந்தவர். வாமனனாய் அவதாரம் பண்ணார். இந்த வாமன அவதாரம் ஏன் பண்ணார் அப்படின்னு கேட்டாக்கா பின்னாளில் கிருஷ்ணாவதாரம் பண்ணணும், நம்ம குழந்தையாக வந்தால் இந்த லோகம் நம்மளை ஏற்றுக்குமா அப்படின்ட்டு பெருமாள் இந்த வாமனாவதத்தை ஒரு ட்ரையல் பார்த்தாராம். பின்னாடி எப்படியும் சௌலபியத்துக்கு உண்டான ஒரு அவதாரமான கிருஷ்ணாவதாரம் பண்ணணும், நம்மளை இந்த லோகம் அங்கீகரிக்குமா, என்னை பெருமாள் தெய்வம் என்று நினைக்குமா அங்கீகரிக்குமான்ட்டு பெருமாளுக்கு ஒரு சந்தேகத்தை இந்த வாமனாவதாரத்தை தீர்த்து வச்சுக்கிற பெருமாள். அதனால இங்கே பெருமாள் நல்ல வேதாத்தியனம் பண்ண ஒரு குழந்தையாய் அவதாரம் பண்ணுறார். அப்படி இந்த அவதாரத்தின் மூலமாக அந்த பலி சக்கரவர்த்தியின் செல்வச் செருக்கை அடக்கிறதுக்கு அவதாரம் பண்ணுறார். இங்கே சுவாமி தேசிகன் உலகம் அடங்க வளர்ந்து அளந்தன அப்படின்னு போட்டார். அளந்தனனாலே அது வாமனன்தான், திருவிக்ரமனாய் வாமனனாய் வந்தவன். இந்த இடத்துல பெருமாள் வந்துட்டார் கையில் கொடையோடையும் பிரம்மச்சாரி வேஷத்தில். பெருமாள் சின்ன குழந்தையாய் பாலகனாய் கையில் கமண்டலத்தோட பெருமாள் வரார். மான் தோலை திருமார்பிலே சாத்திண்டு மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான் அப்படின்னு மங்களாசாஸ்திரம் திருமங்க மன்னன். பெருஆட்டையினுடைய கடாட்சம் அந்த பலி சக்கரவர்த்திக்கு ஊந்துருத்துனா நம்ம வந்த காரியம் தலைக்கட்டாது. அதனாலே பிராட்டியை மான் தோல் போட்டு மறைச்சின்னு வந்தாராம் திருமாப்பில். நான் வந்தேன், நான் வந்திருக்கேன் ராஜாட்ட சொல்லு, சக்கரவர்த்திக்கிட்ட சொல்லி எனக்கு மூணடி மண் தேவை அப்படின்னு யாகத்தில் வந்து நிற்கிற பெருமாள். அப்புறம் ஆஹா ஒரு குழந்தை வந்திருக்கானே, வேதஸ்வரூபியாக இருக்கான் இவன், மூணடி மண் தானே கேட்குறான், எனக்கு மண்ணடி, எனக்கு மூன்றடி மண் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவன் நினச்சிட்டுருக்கான் பெருமாளுக்கு மூணடி மண் கூட இல்லை அப்படின்னு அவன் மனசில் பட்டுது. ஆனால் பெருமாளுக்கு என்னென்னா எனக்கு அதீனம் ஆகாத வஸ்து எதுவும் இந்த லோகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு பெருமாள் சொன்ன வார்த்தைக்கு தனக்கு தன்னுடைய அதீனத்தில் இல்லாத எந்த வஸ்துவும் இந்த லோகத்தில் இல்லை, எல்லாம் என்னுடையது என்ற ரீதியிலே பெருமாள் அங்கே பண்ணுறார். ஆனால் பலி சக்கரவர்த்தியோட மனசில் விழுந்த அர்த்தம் என்னென்னா
இந்த குழந்தைக்கு பாவம் மூணடி மண் கூட இல்லை, வேத சுரூபியா இருக்கான், இவனுக்கு நான் ஒரு மூணடி மண் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். பக்கத்துல சுக்கராச்சாரியார் ஆச்சாரியன் இருந்த அந்த இடத்துல, அப்பா வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை, அவசரப்பட்டு வாக்கை கொடுக்காதப்பா நீ அப்படின்றார். இல்லை சுவாமி ஆச்சாரியா, இல்லை சுவாமி பாலகனாக இருக்கான், வேதம் மணக்கிறது அவன் மேலே, என்ன எடுத்துட்டு போயிட போகிறான், மூணடி மண் தானே சுவாமி, சின்ன குழந்தை காலால் அளந்து கேட்குறானே, நானே அளந்து கொடுக்குறேன் அப்படின்னு, நானே அளந்து தரேன்னு சொல்கிறான். அப்போது சுக்கராச்சாரியாருடைய ஆச்சாரியர் சாதிக்கிறார், வாண்டாம் சாதிக்கிறார், சரி நாம் சொன்னால் கேட்கலை, ஏதாவது ஒரு உபாயம் பண்ணி இந்த பூதானத்தை தடுத்துடணும்ட்டு அவர் வந்து கமண்டலத்தில் உள்ள போய் உக்காண்டார். இவன் சக்கரை கையன், எதுவுனா செய்வான், ஆழிகையில் வானவரை மாற்றுகிடன் நான்முகனை மாற்றும் மாமாயன் இவன். பார்த்தா இந்த சுக்கராச்சாரியார் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்த கதை ஆகாது அப்படின்ட்டு, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன், இந்த விசேஷத்தையும் ஆழ்வார் அழகாக எடுத்து காட்டுறார் நமக்கு இந்த விருத்தாந்தத்தை. சுக்கராச்சாரியார் வண்டு ரூபமாக உட்காந்ததுனால கீழே விழுந்தார். இவன் நான் அளந்து தரேன்னு சொல்கிறான், இல்லைப்பா நானே அளந்துக்கிறேன், இல்லை சின்ன திருவடியாக இருக்கே சுவாமி, இந்த மண் எப்படி தேவருக்கு போகும், அடியேனே அளந்து தரேன்னு சொல்கிறான். பெருமாள் பார்த்தார், வஞ்சித்து நஞ்சுருக்கி, நானே அளந்துக்கிறேப்பா அப்படின்னு சாதிச்சார். என்ன எப்படி நீ வந்து அளந்துக்க முடியும், திருவடி ரொம்ப சின்னதாக இருக்கேப்பா, போராதே உனக்கு அப்படின்னார். நானே கொடுக்குறேன், நான் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னா, மற்றவனம் என்னால் தரப்பட்டதெந்தலுமே நான் உனக்கு கொடுக்கிறேன், அதாவது லோகத்தை சிருஷ்டி பண்ணவனுக்கு அவனால் கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை இவன் கிள்ளி கொடுக்குறான். யாருக்கு, பெருமாளுக்கு, பலி சக்கரவர்த்தி கொடுக்குறான். பெருமாள் சிரிச்சுட்டே, நான் கொடுத்த திருப்பி கொடுக்குறான்டா எனக்கு, இப்போ இவன் தான் அதுக்கு அதீனம் மாறி அப்படின்னு பெருமாள் பார்த்த, நான் அளந்துக்கிறேன் அப்படின்ட்டார். மற்றவனும் என்னால் தரப்பட்டு எந்தலுமே அப்படின்னு சொன்னவுடனே அகமே அப்படின்ட்டான், போச்சு, மகார சப்தம் ஏறி போச்சு அந்த இடத்துல. அடடா அவனுக்கு நமகான் தெரியலையே, செல்வச்செருக்கிலே நான் என்ற அகந்தையோடு சொல்லிட்டான் இவன். மற்றவனம் என்னால் தரப்பட்டதந்தலுமே அத்துணைக்கன் மின்னார் மணிபுடி போய் மின் தடவை அப்படின்னார். அந்த க்ஷணம் அவ்வளோதான், அதுவும் அவன் கதை க்ளோஸ். பார்த்தார் பெருமாள், எடுத்தார் பெரிய வடிவு கொண்டார், ஆழியட சங்கும் வில்லுமெட அதிசை வாழியட தண்டும் வாழுமெட அண்டம் முழையட முடி பாதமெட அப்பன் ஊழியட உலகம் கொண்டவாரே, கிட்டு 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 பெருமாள் வளர்ந்தார். எங்கே திருவடி இருக்குது, எங்கே திருமுடி இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல யாராலையும். ஆழியட சங்கம் வில்லுமெட பெருமாள் ஆயுதங்கள்லாம் எழுந்தது கிடு 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 கிடுன்னு பெருமாள், திசை வாழியட தண்டும் வாழுமெட எல்லாம் பெருமாளுடைய பஞ்சாயுதங்களும் எழுந்தது. அதனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, பெருமாளுடைய திருமேனி எந்த எந்த அளவுக்கு வளர்கிறதோ, அவருடைய திருமேனிக்கு திருக்கைகளுக்கும் திருக்கால்களுக்கும் தகுந்தவாறு இந்த ஆயுதங்களும் பெருசாக வளர்ந்ததுன்னு சொல்கிறார் பெரியவா. அப்படி வளர்ந்து நின்றான் பெருமாள். அந்த அளவை யார் வந்து அளவிட்டு, அபரிச்சின்னமான ஒரு வளர்ச்சி, திருவிக்கிரமனாய் வளர்ந்துட்டான் பெருமாள். வந்து பூமி அளக்கிறேன்னு சொன்னார். என்ன, நான் முதல்ல ஒரு திருவடியை கீழே வச்சார் பெருமாள், வலது திருவடியை கீழே வச்சார். சில பேர் இடது திருவடின்னு சொல்கிறா, ரெண்டுமே அனுஷ்டானத்தில் இருக்குது. ஒரு திருவடியை கீழே வச்சார், இன்னொரு திருவடியை தூக்கினே பெருமாள். பூலோகத்தை அளந்தார், அடுத்து மேல்லோகத்தை அளந்தார். மூணாவது அடிக்கு என்ன, இன்னொரு மடி மண் கொடுன்னு கேட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு சுவாமி கதைன்னா, என் சிரசில் வையணும்னா பெருமாள் திருவடியை அவன் சிரசில் வச்சு பாதாளத்தை தள்ளினார். பெருமாள் இப்படி திருவடியை மேலே தூக்கும் போது பெருமாளுடைய திருவடியில் பிரதிபலித்த சங்கரேகை, சக்கரரேகை, கல்பகரேகை, துவஜரேகை, அங்குசரேகை, பத்மரேகை, இப்படிப்பட்ட ரேகைகள் பெருமாள் திருவடியிலே குடியிருக்கா. இந்த திருவிக்கிரம அவதாரம்
ரொம்ப பெருமான் அளந்துட்டார். எப்படி அளந்தார், எப்போது அளந்தார்ன்றது லோகத்தில் யாருக்கும் தெரியல. ஒரு க்ஷணம்தான். என்ன பண்ணியிருந்தா இந்த விந்தியாவளி என்றவோ, அதாவது பலி சக்கரவர்த்தியினுடைய ராஜ மகிஷி, மன்னன் தன் தேவிமார் கண்டு மகிழ் வைத முன்னி உலகினை முற்று மலர்ந்தவன் கூத்து பார்த்துருந்தாளாம் சபையில். ஒரு நிமிஷத்து பெருமாள் லோகத்தை அளந்துட்டு போயிட்டான் வந்து. அதாவது எப்படி வந்து பெருமாள் இங்கே அளந்தான் அப்படின்னா, தேவர்களும் கால்பதிக்க பயப்படும் இந்த கர்மானுபந்தமான இந்த லோகத்திலே தன் திருவடியாலே அளக்க வந்தான் சுவாமி. இவன் வந்து வாமணனாய் வந்தான், திருவிக்கிரமாய் வளர்ந்தான். அப்போ ரொம்ப வந்து லோகம் சரியில்லை, ரொம்ப பாவம் நிறைந்ததாக இருக்குது. அதிலே வந்து நாகபரியங்க சாயி ஒரு அவதாரம் பண்ணி தன் திருவடியாலே அளந்து போனும் தேவர்கள் பிரார்த்தனையை தான் தலை கட்டி வைக்க வந்தான். பறக்க வை தளர்ந்து கொண்ட பற்பபாத நல்லையே, இறக்க மண்ணளந்து அப்படின்னு வந்து பிச்சை கேட்குறான் சுவாமி. லோக நாயகன் இந்த லோகத்தை க்ஷணநாயிலே சிருஷ்டி பண்ண ஒரு யோஜனையிலே சிருஷ்டி பண்ணக்கூடியவன் ஒரு பெரிய நாகபர்ஜங்க சாயி, அவன் வந்து பலி சக்கரவர்த்திக்கிட்டே ஒரு பிச்சைக்காரனாக வந்து நிற்கிறான் சுவாமி. என்ன சொல்கிறான், தனக்கு பிச்சைக்காரன் என்று ஒரு பெயர் வந்தாலும் வரட்டும், தேவர்கள் தன்னுடைய ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கா, அவளுக்கு இதை தலை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இறங்கி வந்து ஒரு தானம் வாங்க வந்திருக்கான் சுவாமி. சில பேர் தானம் வாங்குறது ரொம்ப இழிவுன்னு, ஆனால் பெருமாள் வாமனதான் வந்து தானம் வாங்கி காட்டியிருக்கார். எப்படி சொன்னான்னா, அனைவரும் தன்னை வேடிக்கை பார்க்கும்படி தன்னை தாழ்த்தி கொண்டு வந்து உலகளந்தான் இந்த பெருமாள். அடிய மூன்ற இறந்தவாறும் அங்கே நின்று ஆழ்கடலும் மண்ணும் விண்ணும் முடிய, ஆழ் கடல் போச்சு மண்ணும் விண்ணும் எல்லாம் ரெண்டடி, ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் அப்படின்னே சுவாமி நம்மாழ்வார். எப்படி அளந்தான், நிர்ஹேதுகமாய் அளந்தான் இந்த பெருமாள். சரி சுவாமி, என்னன்னா இந்த வலி சக்கரவர்த்தியோட செருக்கு அடைக்கணும், அவன் தொம்மே இந்த பெருமாள் கை நீட்டுறான், நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான், நம்ம அகமே எதிர்த்து நிற்கிறான் பெருமாளை. என்னுடையதுன்னு சொன்னான், எப்போது என்னுடையது நாம் பெருமாளுடைய வஸ்து இல்லைன்ற எண்ணம் இவன் எண்ணத்தில் இருக்கோ, அப்போவே இவன் கதை முடிஞ்சுதாங்க. அதனாலே பெருமாள் இவளை வஞ்சித்தார். வஞ்சித்து நெஞ்சுருக்கு என்னுடைய பாதத்தால் யானப்பமு வடிவன் மன்னா தருகையன்று வாய்திறப்ப அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், மற்றவனும் என்னால் தரப்பட்டதென்றலுமே நான் உனக்கு கொடுத்தனே அப்படின்னா பெருமாள்கிட்ட. அவ்வளோதான், அந்த க்ஷணம் போச்சு. அத்துணை கண் மின்னாறு மணிமுடி போய் வின் தடவை மேலெடுத்த பொன்னாய் கனகடற்கா எருலகம் போய் கடந்து. இதுவரைக்கும் திருவிக்கிரமன் அப்படி போய் கடந்து நின்றது பெருமாள். அப்பேற்பட்ட திருவடி, இந்த லோகத்தை அளந்த திருவடி எங்கே இருக்குன்னா, திருவைந்தியமார்களே அங்கே அமர்ந்திருக்கானே, தேவநாதன் மேவுசோதி மூவராகிய மூர்த்தி அச்சுதன் அடியவர்க்கு மெய்யன் இந்த மாதிரி ஆழ்வாராதிகளும் சுவாமி தேசிகனும் அவருக்கு கொடுத்த திருநாமத்தை உடைய பெருமாள் தேவநாதன் இருக்கானே, அந்த திருவடிதான் வாமணனாய் வந்து அளந்த திருவடின்னு சுவாமிங்க உலகமடங்க வளர்ந்தளந்தன அப்படின்னு பண்ணுறார். இப்போ பெருமாள் லோகத்தை அளந்தாச்சு, இவன் எதுக்கு இந்த லோகத்தை அளக்கணும்? சரி, தேவர்கள் சொன்னால் ஒரு உபகார ஸ்மிருதி, அதாவது பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறான், இல்லை இந்த அனுகிரகத்தை வேண்டி பெருமாளுக்கு நாம் ஒரு ஸ்தோத்திரமான பண்ணணும், ஒரு அஞ்சலியான பண்ணணும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இந்த ஜீவாத்மாக்களுக்கு இல்லாமல் அவரவர வேலையை அவாவா பார்த்துட்டுருக்கா. இவா சரி, நம்ம இவனுக்கு திருவடிய ஸ்பரிசத்தாலே அனுகிரகம் பண்ணாலும் தமக்கு ஏதாவது பிரதி உபகாரம் பண்ண போகிறான் அந்த ஜீவாத்மானா, அதுவும் இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் நிருகேதுகமாக இந்த பெருமாள் ஒரு திருவடி சம்பந்தத்தை இந்த பூலோகத்துக்கு ஏற்றி கொடுத்தான். பதிவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது, அடுத்த பதிவில் பார்க்குறேன் அடியேன்.